شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا رمضان 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 يا حبيب رمضان رمضان ليتك دوما قريب இஃப்தார் நிகழ்வுலே இணைந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் இந்த இஃப்தார் நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இன்று இஃப்தார் நிகழ்வுகளை ஆரம்பம் செய்யவிருக்கின்றோம். குறிப்பாக இன்று இஃப்தார் நிகழ்வுகள் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் பெடரேஷன் முகநூலுடனாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முகநூல் வாயிலாக இணைந்து கொள்ளக்கூடிய உறவுகளையும் அன்பு கரம் நட்டி அன்போடு இந்த நிகழ்வுக்கு வரவேற்றுக் கொண்டு எமது இன்றைய நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம். கிராத்தனை கொண்டு கிராத்தனை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் அஹமத் மௌலானா அவர்களை. الرجيم بسم الله الرحمن الرحيم எடுத்தறியப்பட்ட சைத்தான் மீது பாதுகாவல் தடுகின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். كبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. உமது இறைச்சகன் தன்னை அன்றி வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறும் கட்டளையிட்டுள்ளார். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ உம்மிடம் முதுமை அடைந்து விட்டால் அவர்கள் நோக்கி சி என கூறவோ அவ்விருவரையும் விரட்டவோ வேண்டாம். அவ்விருவருக்கும் மென்மையான வார்த்தையாகவே கூறுவீராக. واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما رب ارحمهما كما ربياني صغيرا. கருணையுடன் பணிவு எனும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக. என் இறைச்சகனே, சிறுவனாக இருந்த போது அவ்விருவரும் என்னை பராமரித்ததை போன்று அவ்விருவருக்கும் நீ கருணை புரிவாயாக என கூறுகிறாங்க. சதகல்லாஹுல்லாலி சிறப்புறையோடு நாங்கள் இணைவிருக்கின்றோம். வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் மௌலவி முகமது ஷரிஃபுதீன் உமரி அவர்களை. குறிப்பாக குர்ஆனை பற்றி ஒரு சிறப்புரையை தான் இன்றைய தினம் நாங்கள் கேட்கவிருக்கின்றோம். பிரெஞ்சு பள்ளிகளை இமாமாக கடமையாற்றக்கூடியவரும் அதே போன்று மினிஸ்ட்ரி ஆஃப் கடமையாற்றக்கூடிய அனைவருக்கும் தெரியும், இந்த நாளில் தான் பத்ரு யுத்தம் நடந்தது. இஸ்லாமிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதியப்படக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி. இதை போன்ற ஒரு வெற்றி உலகத்தில் யாரும் அடைந்ததில்லை, இனியும் அடையவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகத்தான ஒரு வெற்றியை, முதல் முதலான ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கொடுத்தான். அது நடந்தது, பத்ரு யுத்தம் நடந்தது ரமதான் மாதத்தினுடைய 17வது நாளாம். அந்த 17வது நாளில் எங்கே நாம் வீற்றிருக்கின்றோம்? அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த பத்ரு யுத்தத்திலே முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் எதை கொண்டு வெற்றி பெற்றார்கள்? அவர்களுக்கு படைபலம் இருந்ததா, பணபலம் இருந்ததா, ஆள்பலம் இருந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. 313 பேர்கள் 313 நபர்கள் தான் இருந்தார்கள் முஸ்லிம்கள் தரப்பில்.
எதிர்த்தரப்பில் 1000 நபர்கள் இருந்தார்கள். ஆனால் 313 நபர்கள் 1000 நபர்களை மிகவும் சர்வ சாதாரணமாக வெற்றி கொண்டார்கள் என்றால் அது என்ன காரணம்? ஈமானிய உறுதி, ஈமான் என்ற பலத்தால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஈமான் தான் அவருடைய ஆயுதமாக இருந்தது. அவர்கள் எதை தன்னுடைய லட்சியமாக ஆக்கியிருந்தார்களோ, எதை தன்னுடைய இலக்காக கொண்டிருந்தார்களோ, அந்த லட்சியமாக இருந்தது, அந்த இலக்காக இருந்தது குர்ஆன். அந்த குர்ஆன் அவருடைய ஆயுதமாக இருந்தது. அந்த குர்ஆனை யார் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அந்த இறைத்துதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், அவர்கள் மீது கொண்ட ஈமான் தான் அவர்களுடைய ஆயுதமாக இருந்தது. அந்த ஆயுதத்தை கொண்டுதான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதே வெற்றி ஹுனைன் யுத்தத்தில் தொடர்ந்தது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஹுனைன் என்ற யுத்தம் நடந்தது, ஆனால் அந்த யுத்தத்திலே மக்கள் பெருகினார்கள், முஸ்லிம்கள் பெருகினார்கள். ஆனால் அந்த யுத்தம் தோல்வியில் முடிந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இத அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துன் யஅன்கும் ஷைஆ வதாகத் அலைக்கும் அல்அர்து பிமா ரஹபத் ஸும்மா வல்லத்து முதுபிரீன். ஹுனைன் யுத்தம் ஹுனைன் தினத்தன்று உங்களுக்கு தோல்வி கிடைத்தது, உங்களுடைய அதிக எண்ணிக்கை உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தியது, ஆனால் உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு எந்த ஒரு பலனையும் தரவில்லை. நீங்கள் புறமுதுகிட்டு திரும்பினீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஹுனைன் யுத்தத்தில் இதே சஹாபாக்கள், ஆனால் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. எண்ணிக்கை அதிகம், எண்ணிக்கையின் காரணமாக நீங்கள் வெற்றி பெறவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆனால் பத்ரி யுத்தம் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அருமை சகோதரர்களே, இந்த வித்தியாசத்தை நான் ஏன் கோடிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னார். ஈமானிய உறுதி, அந்த ஈமானிய உறுதியின் காரணமாக அன்றவர்கள் வெற்றி பெற முடிந்தது. அருமை சகோதரர்களே, அந்த ஈமானிய உறுதி அவர்கள் கொடுத்தது எது? அல் குர்ஆன். அல் குர்ஆன் மூலம் உயர்வடைவோம் என்பதுதான் என்னுடைய தலைப்பாக இருக்கின்றது. ஒரு மனிதன் எது வேண்டும், எதை வைத்து வேண்டுமானாலும் உயர்வடையலாம், பணத்தை வைத்து உயர்வடையலாம், அதே போன்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்தை வைத்து உயர்வடையலாம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதவி கொண்டு உயர்வடையலாம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கொண்டு உயர்வடையலாம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழகை கொண்டு உயர்வடையலாம். ஏன்? குடும்பத்தின் பாரம்பரியம் இருக்குது, குடும்பத்தை கொண்டு பாரம்பரியத்தை கொண்டு கூட உயர்வடையலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு உயர்வா அல்ல, குர்ஆனை கொண்டு எப்பொழுது ஒரு மனிதன் உயர்வடைவானோ அதுதான் உண்மையான உயர்வு. குர்ஆனை கொண்டு அடையக்கூடிய உயர்வு தான் உண்மையான உயர்வு. இந்த அந்த குர்ஆனை கொண்டுதான் சஹாபாக்கள் உயர்ந்தார்கள். தன்னுடைய இலக்கை அவர்கள், லட்சியத்தை அவர்கள் அடைந்தார்கள். அவர்கள் இந்த குர்ஆனை இலக்காக கொண்டார்கள். அருமை சகோதரர்களே, இந்த குர்ஆனை கொண்டு நாம் உயர்வடையாத காரணம் என்ன சொன்னால் நம்முடைய ஈமானிய பலகீனம். நம்முடைய ஈமானிய பலகீனத்துக்கு என்ன காரணம்? நம்முடைய பாவங்கள் ஈமானை பலப்படுத்துவதற்கு தடுக்கின்றன. ஈமானிய பலவீனம் குர்ஆனை அணுகுவதை விட்டும் தடுக்கின்றன. நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது? நம்முடைய சகோதர நிலை எப்படி இருக்கின்றது? இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனதில் கை வைத்து சொல்லுங்கள், உங்களுடைய மனசாட்சியோடு நீங்கள் பேசுங்கள், மனசை தொட்டு சொல்லுங்கள். இந்த 17 நாளில் யாராவது ஒருத்தர் 17 ஜுஸை முடித்திருக்கிறீர்களா? ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் என்ற கணக்கின் அடிப்படையில் 17 ஜுஸ்களை முடித்திருக்கிறீர்களா? 1, 2, 3 விதிவிலக்காக இருக்கலாம், நிச்சயமாக யாரும் இல்லை. யாரும் குர்ஆனை தொட்டிருக்க முடியாது, யார் குர்ஆனை படித்திருக்க முடியாது, படித்திருக்க மாட்டார்கள், படித்திருக்க விருப்பப்பட்டிருக்க மாட்டோம். காரணம் என்னன்னு சொன்னால், குர்ஆனை எடுத்தாலே ஷைத்தான் நம்மை அதன் பக்கம் போகலாம் தடுத்து விடுகின்றான். ஷைத்தான் என்று சொன்னால் ஷைத்தானுக்கு அல்லாஹ்வுத்தால விளங்கிட்டு இருக்கிறான். கடினமாக சேட்டை செய்யக்கூடிய, அட்டகாசம் செய்யக்கூடிய ஷைத்தானை அல்லாஹ் விளங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு எந்த சக்தியும் இல்லை, நம்மை வழிகெடுப்பதற்கு எந்த ஒரு வலிமையும் இல்லை. ஆனால் நம்மோடு கூட வைத்திருக்கின்றோமே Facebook, Twitter, WhatsApp, இது எல்லாம் ஒரு ஷைத்தான், மிகப்பெரிய ஷைத்தான். இந்த ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தது முதல் இரவு படுக்க செல்கின்ற வரை வாட்ஸ்அப்பை பயன்படுத்தாதவர்கள் உண்டா? Facebook-ஐ பயன்படுத்தாதவர்கள் உண்டா? ஆனால் அவர்கள் குர்ஆனை பயன்படுத்துவதற்கு தூரமாக இருக்கார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இப்படிப்பட்ட ஷைத்தானிய இந்த நவீன படைப்புகள் தான். அருமை சகோதரர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அதனப்து தம்பன் வஹர்ரம்து அன் கியாம் லைலி 6
சொன்னார்கள், நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், நான் ஒரு பாவம் செய்து விட்டேன். பாவம் செய்த காரணமாக 6 மாதங்கள் கியாமுலேல் என்ற இரவு தொழுகையில் இருந்து நான் தூரமாக்கப்பட்டேன் என்று சொன்னார்கள். அதே போன்று அலி அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்கிறார், அலி அவர்களே என்னால் சரியாக கியாமுல்லைல் தொழ முடியவில்லை, என்னால் சரியாக இரவு தொழுகையை தொழ முடியவில்லை, என்ன காரணமாக இருக்க முடியும் என்று சொன்ன போது அலி அல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், அந்த ரஜுலு நீ ஒரு ஆண் மகன், உன்னுடைய பாவங்கள் கட்டி போட்டிருக்கின்றன என்று சொன்னார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய பாவங்கள் நம்மை கட்டி போட்டிருக்கின்ற காரணமாக நாம் குர்ஆனை நெருங்க முடியவில்லை, குர்ஆனோடு அனுதினமும் உறவாட முடியவில்லை. நம்முடைய நிலை எப்படி இருக்கு என்று சொன்னால், நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய வசிக்கக்கூடிய இருப்பிடங்களிலும் குர்ஆன் வந்து எங்கேயோ ஓரமாக ஒரு அழகான துணியிலே சுற்றப்பட்டு ஒரு மூலையிலே வைக்கப்பட்டிருக்கும். என்றாவது எப்பொழுதாவது நம்முடைய வீட்டிலோ அல்லது சொந்தத்திலோ பந்தத்திலோ யாராவது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த குர்ஆனை எடுத்து அவருடைய தலைமாட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து யாசீன் ஓதுவதற்காக அந்த குர்ஆனை நாம் பயன்படுத்துகிறோம். அதுதான் நம்முடைய தொடர்பு. மற்றபடி உண்மையான உறவு, உண்மையான தொடர்பு, உண்மையான அனுபவமுறை குர்ஆன் நமக்கு இருக்குது என்று சொன்னால் அருமை சகோதரர்களே நிச்சயமாக இல்லை. ஆக ஒரு மனிதன் குர்ஆனோடு அடையக்கூடிய, குர்ஆன் மூலம் அடையக்கூடிய உயர்வுதான் உண்மையான உயர்வு. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன் என்ன வைக்கவில்லை, குர்ஆன் என்ன இல்லை நமக்கு, குர்ஆன் என்ன இல்லை. ஒரு மனிதன் அவனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு வழி குர்ஆனில் இருக்கின்றது. நாம் எப்படி நம்முடைய மனைவியோடு, நம்முடைய பெற்றோர்களோடு ஒரு சிக்கலான விஷயத்துக்கு மஷ்வரா செய்து ஆலோசனை பெற்று ஒரு முடிவு எடுக்கிறோமோ, அதே போன்று நீங்கள் உங்களுக்கு தேவையான சிக்கலான, உங்களுக்கு ஆறுதல் தருவதற்காக உங்களுக்கு ஏதாவது தேவையா, நீங்கள் குர்ஆனை திறந்து பாருங்கள். குர்ஆன் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும், குர்ஆன் உங்களுக்கு ஆறுதல் தரும். பெற்றோர்களை பற்றி உங்களுக்கு தேவையும் தெரிய வேண்டுமா, பெற்றோர்கள் யார் என்று தெரிய வேண்டுமா, குர்ஆனை புரட்டுங்கள். சகோதரர் ஓதி காட்டினார்கள், என்ன ஓதினார்கள், பெற்றோர்களை பற்றி, குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா வஃஃபிர் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. பெற்றோர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை சீ என்று கூட சொல்லாதீர்கள், அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள், அவர்களுக்காக உன் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். சிறு வயதில் எங்களை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்த ஆளாக்கிய என்னுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவாயாக என்று துஆ செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்லி தருகின்றது. உங்களுக்கு திருமணம் முடிக்க வழி இல்லையா, திருமணம் முடிக்க வழி இல்லையா, குர்ஆனை புரட்டுங்கள், குர்ஆன் வழி காட்டுகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் யஸ்ஆபி ஃபில் லதீன லா யஜிதுன நிகாஹன் ஹத்தா யுக்னியஹும் அல்லாஹ் மின் ஃபத்லி. யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு வசதி இல்லையோ அவர் வந்து பேணதோடு இருக்கட்டும், தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ் அவர்களை சீமானாகின்றவரை அவர் கற்பி பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இதே போன்று நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டே போலாம் சகோதரர்களே. என்ன விஷயம் உங்களுக்கு வேண்டும், எதில் உங்களுக்கு தீர்வு வேண்டும், எல்லா விஷயத்திற்கும் குர்ஆன் தீர்வு சொல்கின்றது. ஆனால் தீர்வை பெறுவதற்கு நாம் தான் தயாராக இல்லை. கத்தார் கேசர் வழங்கக்கூடிய அனுசரணையில் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆபரேஷன் நாலாந்தம் ஒவ்வொரு அமைப்புகளுக்கு சிறப்பான முறையில் இஃப்தார் படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு கரங்கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்குள் அன்பு கரம் நீட்டி அன்போடு வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த நேரத்தை ஒரு பொன்னான நேரமாக மாற்றிக்கொள்வோம். துஆ பிரார்த்தனைக்காக 6:21 மஹர் தொழுகைக்கான அதான் ஒலிக்கும். கத்தார் கெஸ்ட் சென்டர் சாதர் அனுகிரகே ஸ்ரீலங்கன் கொமெடி மிஷன் பவத்தன தா ஹத்வனி இஃப்தார் நெடுமுலோட சாபாகி சியலு சகோதரங்க மா அப்பே ஸ்ரீலங்கன் கொமெடி வெர்வே சாதரங்க ஆதரங்க பிலிகனி மேவல வேல மத கரமு ஹயாத் பிஷேகாய் ஏனா மா மெதசிர டேபிள் விஸ்தர் விகாஸ் கேனி அமட சுதானம் இப்பொழுது நேரம் சரியாக 6:21 இன்றைய தினம் 6:23 க்கு மஹர தொலைக்கான அவன் ஒலிக்கும் நேரம். ஆகவே இந்த பொன்னான நேரத்தை துஆ பிரார்த்தனைக்காக ஏற்படுத்திக் கொள்வோம்.